ஒரு சுடுகாட்டில் உள்ள டெட் பாடியோட எலும்பு கூட எல்லாம் காணாம போகுது. இதெல்லாம் பெயினால காணாம போகுதா இல்ல யாராவது திருடிட்டு போறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சன்சான் காட்டுக்கு மெகுல் போறாரு. அப்போ அவருக்கு ரெண்டு வழி தெரியுது. அதுல உள்ள ஃபர்ஸ்ட் போர்டுல கடைசி ரூட்னு எழுதியிருக்கு, இன்னொரு போர்டுல ஃபர்ஸ்ட் ரூட்னு எழுதியிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க மெகுல் எந்த வழியா போவாரு, ஏ ஆர் பி? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். கடைசி வழியில தான், ஏன்னா சுடுகாடு எப்போதுமே கடைசியா தான் இருக்கும். மெகுல் அந்த சுடுகாட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு தோணுது, இந்த டெட் பாடியோட எலும்பு கோடெல்லாம் தானா காணாம போகல, இதெல்லாம் வேற யாரோ வேணும்னே பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க மெகுல் எதை வச்சு அப்படி சொன்னாரு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க உள்ள எல்லா இடத்துலயும் பாருங்க கிராஸ் இருக்கு, ஆனா சில இடத்துல கிராஸ் இல்ல. அப்ப அது என்னத்த குறிக்க வருதுன்னா, அந்த இடத்தை இப்ப ரீசெண்டா எல்லாரும் தோண்டி இருக்காங்க. மெகுல் அப்ப அங்க வயசான ஒரு நபரை பாக்குறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நைட் ஆனா எனக்கு கண்ணும் தெரியாது காதும் ஒழுங்கா கேட்காது, இங்க என்ன நடக்குதோ அது எல்லாமே நைட் டைம்ல தான் நடக்குது, நான் இங்க பகல் நேரத்துக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மெகுல் அடுத்ததா இன்னொரு சுடுகாட்டுக்கு போறாரு. அந்த சுடுகாடு ஒரு சிட்டியோட பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கும் புதைக்கிறதுக்கு நிறைய பணமும் வருது. ஆனா அந்த சுடுகாட்டுலயும் முதல்ல பார்த்த சுடுகாட்டோட என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அதே கண்டிஷன் இங்கேயும் இருக்கு. யார் இந்த டெட் பாடியோட எலும்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படி என்னதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு மெகுல் யோசிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல மெகுல் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, அந்த சுடுகாட்டுல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சுடுகாட்டுலயும் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2021 புதைக்கப்பட்ட பணங்களை தான் தோண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது போன வருஷம் புதைக்கப்பட்ட பணத்தோட எலும்புகள் எல்லாம் தோண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ மெகுல் அவரோட கார் எடுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த எலும்பு கூட எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போய் நிப்பாட்டுறாரு. மெகுல் அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி கார்டு கிட்ட, நான் தான் டிடெக்டிவ் மெகுல், எனக்கு ஒரு கேஸ பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உள்ள சுடுகாட்டுல உள்ள பிணங்கள்லாம் காணாம போகுது, அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ சார் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் பிணங்கள் எல்லாத்தையும் அந்த சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவாங்க, அந்த பிணத்தெல்லாம் எடுத்துட்டு போற நபர் எனக்கு நல்லா தெரியும், இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. அவன் இந்த ஹாஸ்பிட்டலோட தேர்ட் ஃபுளோர்ல போய் பாத்தீங்கன்னா அவன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. மெகுல் தேர்ட் ஃபுளோர் போறதுக்காக அந்த லிப்ட் கிட்ட போறாரு. மெகுல் அந்த லிப்ட பாக்குறப்ப அந்த லிப்ட்ல 5 பேர் இருக்காங்க, ஆனா இருந்தாலும் அந்த லிப்ட்ல இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஆனா அதுல போகாம மெகுல் ஸ்டெப்ல போனாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் ஏன் ஸ்டெப்ஸ்ல போனாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அந்த லிப்ட் பக்கத்துல ஒரு போர்டு இருந்துச்சு, மேக்சிமம் 5 பர்சன்ஸ், அதாவது 5 பேர் தான் போக முடியும், அதுக்கு மேல போனா ஓவர்லோட் ஆயிரும், அதனால லிப்ட் போகாது. சோ அதை கவனிச்ச மெகுல் ஸ்டெப்ஸ் வழியா தேர்ட் ஃபுளோருக்கு போறாரு. அதுக்கப்புறம் மெகுல் நேராக அவன் கிட்ட போய், நான் டிடெக்டிவ் மெகுல், எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும், எங்க பக்கத்துல உள்ள சுடுகாட்டில் உள்ள பணங்கள்லாம் திருட்டு போகுது, அதை பத்தின டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொல்லு. அப்போ அவன், சார் இதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, ஆனா அந்த சுடுகாட்டுல வயசானவங்க இருக்காங்க, அந்த வயசானவங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்து காசுக்காக வெளியில விக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இதை அங்க போய் தான் கேட்டு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ மெகுல், நான் ஆல்ரெடி அவங்களை போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, சோ இந்த வாட்டி நான் வேற கெட்டப்ல போய் அவங்கள மீட் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. மெகுல் அதுக்கப்புறம் டிரெஸ்ஸிங்ஸ் கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு அந்த வயசானவங்களை மீட் பண்ண போறாரு. அப்போ மெகுல் அந்த ஆளு கிட்ட, எனக்கு ஒரு பணம் வேணும், எவ்வளவு காசு செலவாகும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நபர், இல்ல உங்களுக்கு புது பணம் வேணுமா இல்ல பழைய பணம் வேணுமா, என்ன கண்டிஷன்ல பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, உங்களோட வாய்ஸையும் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மெகுல் உடனே புரிஞ்சுகிட்டாரு, முதல்ல இந்த வயசானவர் பொய் சொல்லியிருக்காரு, உங்களால சொல்ல முடியுமா அது என்ன பொய்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். முன்னாடி அவங்க சொன்னாங்க எனக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது இருட்டாயிருச்சுன்னா, சோ அப்புறம் எப்படி அவரால் சொல்ல முடியும் உங்களை முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு, உங்க வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குன்னு?
மெகுல் உடனே அவரோட வேஷத்தெல்லாம் கலைச்சிடுறாரு. உன்னோட திருட்டுத்தனம்னா இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. அப்போ அந்த நபர் அழுதுகிட்டே சொல்றாரு, நைட் டைம் ஆனா சில பேர் வந்து அந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தடுக்க முயற்சி பண்றப்போ அவங்க என்ன அடிச்சிட்டாங்க, அதுல இருந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெகுல் அங்க இருந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு பாக்குறாரு. அப்போ நைட் 2 மணி போல ஒரு வண்டி வருது. அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருந்து 2 பேர் கீழே இறங்கி வர்றாங்க. இப்ப உங்களால சொல்ல முடியுமா இந்த 2 பேர் யாருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அவங்க வந்த வண்டியை நோட் பண்ணுங்க, அது சாதாரண வண்டி இல்லை, அது ஆம்புலன்ஸ். அப்போ அவங்க அந்த பணத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா பணத்தை இப்போ இறக்கி வச்சுட்டு போனால் அந்த பணத்தை காலையில் தான் புதைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அங்கே இன்னொரு வண்டியும் வருது. அப்போ அந்த வயசான நபர் மெகுல்க்கு சிக்னல் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருந்து 4 பேர் வெளியில வர்றாங்க. இப்போ மெகுல் முடிவு பண்றாரு, இவங்க ஏன் அந்த பணத்தெல்லாம் திருடுறாங்க, நாம இந்த கேஸ கொஞ்சம் சின்சியரா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாக்குறாரு அவங்க என்ன பண்றாங்கன்னு. அந்த 4 பேரும் ஒரு கல்லறைய தோண்டி அதுல இருந்து சவப்பட்டியை தூக்கி வண்டியில வச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மெகுலும் அந்த வேனை ஃபாலோ பண்றாரு. அந்த வண்டிய ஒரு குடோனுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குடோனோட டோரை லாக் பண்ணிடுறாங்க. மெகுல் எப்படியாவது அந்த குடோனுக்குள்ள போகலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த குடோனோட டோரை லாக் பண்ணிருக்காங்க. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எப்படி அந்த குடோனுக்குள்ள போவாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜன்னல்ல இருந்து ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. மெகுல் அந்த கயிறோட சப்போர்ட் மூலமா அந்த கயிறுல ஏறி மேல போறாரு. மெகுல் அந்த குடோனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த சவப்பட்டியை ஓபன் பண்றாங்க. அதுல எலும்பு கூடு இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, ரொம்ப பழமையான பணம் போல எலும்ப பத்திரமா எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அதை நீட்டா சுத்தம் பண்ணி ஒரு பேக்ல பேக் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த 4 பேர்ல ஒரு நபர் யாருக்கோ கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க 4 பேர்கிட்டையும் வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு வாங்க கிளம்பலாம், நாளைக்கு திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுல ஒரு ஆளை மட்டும் மெகுல் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. மெகுல் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 2 ரோடு பிரியற இடத்துக்கு வர்றாரு. இப்போ உங்களால சொல்ல முடியுமா அந்த ஆள் எந்த ரூட்ல போயிருப்பான்? ஃபர்ஸ்ட் சிட்டிங்கிற ரூட்லயா, இல்ல அந்த சுடுகாட்டுக்கு போற ரூட்லயா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அவங்க இப்போதான் அந்த சுடுகாட்டிலேருந்து வந்தாங்க. திரும்ப அந்த சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க, கண்டிப்பாக அவன் சிட்டிக்குள்ளே தான் போவான், ஏன்னா அங்கே தான் அவன் வீடு இருக்கும். மெகுல் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் வீட்டுக்கிட்ட போறாரு. அப்புறம் மெகுல் கதவை தட்டுறாரு. அந்த ஆள் கதவை திறந்த உடனே மெகுல் அவனை பிடிச்சிடுறாரு. அப்போ மெகுல் அவன் கிட்ட, இந்த எலும்பு கூடெல்லாம் கலெக்ட் பண்ணி நீ என்ன பண்ற, ஒழுங்கா சொல்லு. சார் சார், எனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது, நாங்க அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்து பேக்கிங் மட்டும்தான் பண்ணுவோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கிஷோருக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க அவன் கிட்ட கேட்டாதான் இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றான் அவன். மெகுல் அவனை பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட சுவப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நேரா கிஷோர் வீட்டுக்கு போறாரு. கிஷோரோட வீடு ஆல்ரெடி லாக்ல இருக்கு, அதனால பக்கத்து வீட்டுல போய் மெகுல் கேக்குறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, கிஷோர் எப்பயாவது அவரோட வீட்டுக்கு வருவாரு, முக்காவாசி நேரம் அவரோட வீடு எப்போதுமே பூட்டி தான் இருக்கும். ஆனா மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப கிஷோர் எங்கேயும் போல அந்த வீட்டுலதான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். நல்லா அந்த வீட்டை பாருங்க, அந்த விண்டோ கிட்ட கீழே இருக்கிற ஃப்ளவர் பாட்டை பாருங்க, அதோட மண்ணு ஈரமா இருக்கு. அப்ப இன்னைக்குதான் அதுல தண்ணிய விட்ட மாதிரி தெரியுது, அது கூட அந்த செவரும் ஈரமா இருக்கு. அப்போ அந்த விண்டோல இருந்து யாரோ அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு தண்ணி ஊத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த விண்டோ வழியா உள்ள போறாரு. அப்புறம் கிஷோரையும் பிடிச்சிடுறாரு. அப்போ கிஷோர் சொல்றான், சார் இந்த எலும்பு கூடலாம் நாங்க பேக் பண்ணி ஒரு ஃபேக்டரிட்ட கொடுத்துருவோம், அவங்க இந்த எலும்பு கூட ப்ராசஸ் பண்ணி பவுடரா மாத்திடுவாங்க, அதை நிறைய ஃபுட் ஐட்டத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்ச உடனே மெகுல் நிறைய போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபேக்டரிக்கு போறாரு. அந்த ஃபேக்டரியோட 4 பக்கமும் போலீஸ வச்சு அந்த ஃபேக்டரியை சரவுண்டிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வேலை செஞ்ச எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இந்த கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ்.